கொள்ளை வழக்கை பொறுத்தவரைக்கும் அதனுடைய மேல் விசாரணைக்கு தடை கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சாட்சியமான ரவி என்பவர் தொடுத்த இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த வழக்கின் காரணமாகத்தான் உதகை நீதிமன்றத்தில் இந்த விசாரணையானது செப்டம்பர் 2 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதனால் சயானுடைய அந்த மறு விசாரணை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை. இதைத் தொடர்ந்து விசாரணைக்கு உள்ளான இந்த மனு என்பது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், எதன் அடிப்படையில் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது இந்த வழக்கை பார்க்கும்போது இந்த புறநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருந்த ரவி என்பவர்தான் இந்த வழக்கை தொடர்ந்தார். இந்த ரவியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த புறநாடு கொலை மற்றும் கொள்ளை தொடர்பான ஏற்கனவே தன்னிடம் விசாரணை நடைபெற்று முடிந்து விட்டதாகவும் தற்போது மீண்டும் மேல் விசாரணை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று ரவி தரப்பில் ஒரு வாதம் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணை பிறகு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. தற்போது தாங்கள் சொன்னது போலதான் வாக்குமூலம் அளிக்கும்படி பல தரப்பினர் தனக்கு மிரட்டல் வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் இந்த வழக்கில் மீண்டும் மேல் விசாரணை நடத்தக்கூடாது என்று பல்வேறு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருப்பதாகவும் எனவே இந்த மேல்முறையீட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கடந்த முறை ரவி தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அனுமதி பெற்றுதான் தற்போது மேல் விசாரணை நடத்தப்படுவதாக சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் தவறான ஒரு தகவல் அளித்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடையவர்களை முழுமையாக கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினாலே தற்போது விசாரணை விரிவுபட்டதற்காக நீலகிரி நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அது நிராகரிக்கப்படவில்லை என்றும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிலர் விசாரணையை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என நீதிபதியிடமே கடிதம் கொடுத்துள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்தது. அது காவல்துறை தரப்பை பொறுத்த வரைக்கும் மனுதாரர் கூறும் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே அனைத்துமே அனுமானத்தின் அடிப்படையிலே கூறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்ந்த அனுபவ் ரவி என்பவர் காவல்துறை சாட்சியம் மட்டுமல்ல என்றும் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டவர்களுடன் நெருக்கமான என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது காவல்துறை விரிவுபடுத்தப்பட்ட விசாரணை நடத்தி நீதிமன்றத்தால் அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் அதை பொறுத்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்றும் கடந்த முறை தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அது மட்டுமில்லாமல் தேவைப்பட்டால் மனுதாரர் தனது வழக்கறிஞர்கள் துணையுடன் காவல் நிலையத்தில் ஆஜராகும் என்றும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி நிர்மல் குமார் அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தாலும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக மேல் விசாரணை நடத்தலாம் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியதை குறிப்பிட்டிருந்தார். எனவே அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை தொடர்ந்தவர் ஒரு புகார்தாரோ குற்றவாளி அல்ல எனவும் வெறும் சாட்சியாக சேர்க்கப்பட்டது என்பதால் இவருடைய வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்து இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் மேல் விசாரணை நடத்தலாம் என்று உத்தரவு பிறப்பித்து ரவியுடைய இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். மதன், இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு என்பது உதகை நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணையில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் இந்த வழக்கானது விசாரணை துரிதப்படுத்தப்படுகிறது. மீண்டும் மேல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் புகார்தாரரோ அல்லது குற்றவாளியோ இதற்கும் எந்த ஒரு வழக்கையும் அதாவது இந்த உயர்நீதிமன்றம் தொடர்பான வழக்கு தொடரவில்லை. ஆனால் சாட்சியாக சேர்க்கப்பட்ட ரவி என்பவர்தான் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு இது போல இந்த வழக்கில் மேல் விசாரணை நடத்தப்பட்டால் இந்த வழக்கின் பாதை வேறுதான் சென்றுவிடும், தனக்கு ஏற்கனவே மிரட்டல் வருவதாக தான் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். எனவே மேல் விசாரணை நடத்தக்கூடாது, அதற்கான பல்வேறு நீதிமன்ற உத்தரவு இருப்பதாக தான் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றம் இந்த தினம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதாவது ஒரு குற்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பொது குறிப்பாக இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை மட்டுமல்ல அதன் பிறகு தொடர்ச்சியாக பல மர்ம சம்பவங்கள் நடைபெற்றதாக என்று நீதிபதி குறிப்பிட்டார். அந்த கொள்ளை நடந்த பிறகு ஒவ்வொருவராக மரணம் அடைந்தது தற்கொலை செய்து கொள்வது போன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிப்பது அவசியம் என்ற ஒரு கருத்தை என்று நீதிபதி தெரிவித்தார். எனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து முடிந்துவிட்டாலும் கூட இந்த வழக்கில் உண்மையான நிலை என்ன, உண்மையான குற்றவாளி யார் என்பதை தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் மேல் விசாரணை நடத்தலாம் என்ற ஒரு உத்தரவை தான் இன்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஒருவேளை இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து மேல்முறை செய்வதற்கும் வாய்ப்பு உள்ளது. மதன், இப்போ உதகை நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த விசாரணை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக பேட்டியளித்த போது தெரிவித்திருந்தார். இப்போது இந்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விசாரணையின் போது அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டதா? இன்றைய தினம் எந்த ஒரு வாதம் எடுத்து வைக்கவில்லை. கடந்த முறைதான் இந்த வழக்கில் முழுமையான வாதங்கள் நடைபெற்றது. அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அரசை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை பொறுத்த இந்த வழக்கு தொடர்ந்தவர் இந்த வழக்கை தொடர்வதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது ஒரு புகார்தாரர் இல்ல சொல்லுவாங்க, ஆனால் சாட்சியானவர் தான் தொடர்ந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல்
இந்த வழக்கை தொடர்ந்த ரவி என்பவர் இந்த வழக்கில் குற்றவாளிக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளவர் என்ற ஒரு கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை சம்பந்த இந்த வழக்கத்தோட ரவிக்கு அனுபவ ரவிக்கு ஒருவேளை தயக்கமோ இல்ல பயமோ இருந்தால் காவல்துறை விசாரணை என்பது அவருக்கு ஒரு கொஸ்டினர் போல ஒரு கேள்விகள் அவர் கொடுக்கப்படும். அவர் தன்னுடைய வழக்கறிஞருடனே வந்து இருந்து அந்த கேள்விக்கு பதிலளித்தால் மட்டுமே போதும், அவர் எந்த வகையிலும் துன்புறுத்த மாட்டோம் என்ற ஒரு தெளிவான விஷயத்தை கடந்த முறை இந்த வழக்கில் சொல்லும்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் மனுதர தெரிவிப்பது போல தான் மிரட்டப்படுவதாகவும் தனக்கு பல்வேறு விஷயம் பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தங்கள் வருவதாகவும் தாங்கள் சொல்லிக்கொண்டுதான் கேட்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வைத்தார். அதற்குதான் தமிழக அரசும் காவல்துறையும் தகுந்த ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். அதாவது தேவைப்பட்டால் அவர் தன்னுடைய வழக்கறிஞருடன் வரலாம், தன்னுடைய வழக்கறிஞர் மூலமா பதிலளிக்கலாம் என்ற ஒரு விஷயம் தெரிவித்தார். காவல்துறையை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் ஒரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும், என்ன விசாரணை விரிவுபடுத்தி உண்மை தெரிவிக்க வேண்டும் என்ற தங்கள் நோக்கமே தவிர யாரையும் அரசியல் காரணமாக அவரை தண்டிப்பதோ அல்லது அவர் மீது வேண்டும் என்று பொய் வழக்கு போடுவது இல்லை என்ற விஷயத்தை கடந்த முறை தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அபிநயா. ஓகே மதன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு தராசு ஷியாம், இப்போ உயர்நீதிமன்றம் இந்த மேல் விசாரணைக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த தள்ளுபடி என்பது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கூடநாடு கொலை கொள்ளை வழக்கு முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும்? தள்ளுபடி என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசு ரீதியாக பின்னடைவுதான். அதனால் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். காரணம், குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 173(8) பிரிவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தீர்ப்பு வெளிவரும் வரை மேலதிக விசாரணை என்பது நடத்தலாம், மேலதிக சாட்சியமும் கோரலாம். மேலதிக விசாரணை நடத்துவது என்பது விசாரணை அதிகாரியின் உரிமை, நீதிமன்றம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே போல மேலதிக சாட்சியம் கேட்பது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமை, அதையும் வந்து சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக முடிவு எப்போதுமே வந்து இந்த ட்ரையல் கோர்ட் என்று சொல்லப்படுகிற விசாரணை நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்கிறது. கண்டிப்பாக வந்து உயர்நீதிமன்றம் அதில் தலையிடாது. பிற கட்டங்களிலே உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம். இந்த வழக்கின் விசாரணையின் போது பிற கட்டங்களிலே பல்வேறு முறைகளை போடலாம். கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் என்று சொல்லுவாங்க, அது உயர்நீதிமன்றம் வழக்கின் தன்மைக்கு இருக்க முடிவிடும். ஆனால் மேலதிக விசாரணை வேண்டாம் என்று தடை கோரியது அதிமுகவின் ஒரு பொறுப்பிலே இருக்கிற ஒருவர் என்பதால், அவர் ஒரு அரசு தரப்பு சாட்சி, அவரது சாட்சியம் முடிவடைந்து விட்டது என்பதால் அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறித்தான் அவர் மனு செய்தார் என்றுதான் வந்து பொதுமக்கள் நினைப்பார்கள், அதிமுக தொண்டர்கள் நினைப்பார்கள். எனவே தள்ளுபடி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட்டுள்ள பின்னணி. இந்த கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கொலை கொள்ளை வழக்காக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, அரசியல் ரீதியான ஒரு வழக்காக பார்க்கப்படும் நிலையில் இது எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு பின்னடைவு என்ற ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு தராசு. வரும் செப்டம்பர் 1 கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உயர்கல்வித்துறை தற்போது வெளியிட்டிருக்கிறது. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும், என்னென்ன கட்டுப்பாடுகளுக்கு இடையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் கல்லூரிக்கு வர வேண்டும் என்பதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும் என்று அந்த வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக கோவை மண்டலத்திற்கு மட்டும் தனியாக அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்ட போது ஒட்டுமொத்தமாக அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது முழுமையான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது உயர்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வகுப்புகள் நேரடியாக நடைபெறும் என்ற ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டு மாணவர்களுக்கு திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் வகுப்புகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.